வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், கதம்ப சங்கமம் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இப்போ நான் எல்லாருமே போட பயப்படுகின்ற நான் சீடை செய்ய போகிறேன். இப்போ இருந்தே என் ஃப்ரெண்ட்ஸு சீடை போடுறேன், சென்னையில் இருக்கிற சீடை போட போகிறேன்னு சொல்லிட்டு என்னை வந்து நிறைய இருந்து சீடையை கொஞ்சம் கொஞ்சம் போல் போட்டிருக்கா. அது வெடித்து அப்படியே ரொம்ப அப்படியே முகட்டெல்லாம் போய் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு புண்ணாகி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. என்ன முங்குற அளவுக்கு சீடையை போடணும், அப்படி எப்படி போடலாம் அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். முறுக்கு மாவில் சீடை அப்படின்னு நினைக்கலாம். முறுக்கு மாவு வந்து எப்படி அரைக்கணும் அப்படின்னா, நாலு வளக்கு வந்து பச்சரிசி, ஒரு வளக்கு வந்து நம்ம இட்லி அரிசி வீட்டில் வச்சுருக்கோம்ல, அந்த இட்லி அரிசியை வறுத்து நல்லா பொறி கணக்க செஞ்சு அதில் போடணும். ஒரு வளக்கு வந்து மணிப்பருப்பு, அது லைட்டாக வறுத்து அப்படியே நம்ம வந்து போட்டுக்கணும், போட்டு அரைக்கணும். அரைச்சின்னா வச்சுக்கோங்க, முறுக்கு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்கன்னு நீங்கள் சோடா போட தேவையில்லை. இந்த சீடை பண்ணணும் அப்படின்னா அரை ஸ்பூனு நீங்கள் சோடா போட்டு பண்ணலாம், அழகாக வரும். இப்போ சீடை செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ எப்படி செய்யலாம் வாங்கப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சீடை செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல இது வந்து முறுக்கு மாவு, அப்புறம் உப்பு, நெய், எள், அப்புறம் வந்து காய பவுடரு, இது வந்து மிளகா பவுடரு, இது வந்து சோடாப்பு, வாட்டர் தேவைக்கே இப்போ வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி பண்ணலாம் அப்படின்னு செஞ்சு காட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த முறுக்கு மாவு சீடை போடுறதுக்கு சளிச்சிக்கலாம். ஏன் சளிக்கணும்னா, நீங்கள் முறுக்கு போட்டாலும் சரி தான், சீடை போட்டாலும் சரி தான், நீங்கள் வந்து சளிச்சிக்கணும். அப்படின்னா தான் வெடிக்க இல்லைன்னு வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன அளவுக்கு வந்து மூணு கப்பு நம்ம மாவு எடுத்துக்கலாம். மிளகாப்பொடி, உப்பு, இதெல்லாம் சொன்ன அளவுக்கு மூணு கப்பு மாவு எடுத்துக்கலாம். உப்பு டம்ளரில் போட்டு நல்லா இப்போ கரைச்சிக்கணும். நீங்கள் தூள் உப்பு போட்டாலும் அங்கங்கே எங்கேயும் படிஞ்சிடும் உப்பு, அதனால் கொஞ்சம் உப்பாக இருக்கும். அதனால் நம்ம தண்ணியில் அப்படி கரைச்சிக்கிட்டோன்னா நல்லா தண்ணி ஊற்றி நம்ம சுவைக்கேற்ப உப்பு நம்ம பார்த்து பார்த்து நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இப்போ எள்ளு போட்டுக்கலாம். எள்ளு போட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த இதெல்லாம் அப்படியே போட்டுணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாம் போட்டாச்சு. இப்படி எல்லாம் அப்படியே ஒன்றா கலந்துக்கணும். இல்லைன்னா மிளகாப்பொடி அங்கங்கே இருந்தால் ஒரு இடத்துல இருந்துக்கணும், அதனால் ஃபுல்லாக அப்படியே எடுத்துக்கிட்டு அது பிறகு தான் நம்ம உப்பு உப்பு தண்ணி வந்து இதில் விட்டு நம்ம பிசை பண்ணணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் உப்பு தண்ணி விட போகிறோம். இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து நம்ம லேசாக சுட வச்சுருக்கேன். வெது வெதுன்னு சுட வச்சு நம்ம போட தான் மாவு வந்து நமக்கு நல்லா சீடைக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா வரும். அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கட்டியாக பிசையணும். லேசாக தண்ணியாக வந்தால் உங்களுக்கு எண்ணெய் பயங்கரமாக எண்ணெய் இழுக்கும். அதனால நம்ம கட்டியாக பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து உருண்டை பிடிக்கணும். அதான் இல்லைன்னா அதான் ஒன்று ஓலை வரும், இல்லைன்னா அப்படி கீரல் கீரலாக இருக்கும். அதனால் ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுட்டு பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கால் மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம வந்து உருண்டை பிடிக்கலாம். நல்லா உருண்டை வந்து ஒரே அளவாக இருக்கணும், ஈவனாக இருக்கணும். அதனால அப்படி தான் உங்களுக்கு ஒன்று ஓலை வேகும், ஒன்று ஓலை நல்லா பொறு பொருள்னு ஒன்று ஓலை இருக்கும். இப்போ என்ன எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். அடுத்து ஒரு தட்டில் எண்ணெய், இப்படி எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக நல்லா ஈவனாக வர்ற வரைக்கும் ஃபுல்லாக அப்படியே இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அவங்க உருண்டை பண்ண போகிறோம். இப்படி பண்ணிக்கிட்டு லேசாக இப்படி எடுத்து இப்படியே உருண்டை போட்டுக்கிட்டே வரணும். கடைசியில் ஃபுல்லாக தட்டு நிறைய போட்ட பிறகு உங்களுக்கு எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சீடை அந்த மாவெல்லாம் மூணு கப்பு மாவு இப்போ உருண்டை செஞ்சு இப்போ தட்டில் வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் எப்படி எண்ணெயில் போடலாம் அப்படின்னு காமிக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சீடை சுடுறதுக்கு ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எப்போயுமே நீங்கள் வந்து சீடை போடும்போது எப்படி போடணும் அப்படின்னா, எண்ணெய் வந்து கீழே இருக்கணும், சீடை போட்டு முங்கி சீடை வந்து மேலே இருக்கணும். அப்படின்னா தான் அது வெடிக்காமல் நல்லா ஒன்றுபோல் வேகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் சூடான பிறகு நம்ம சீடையை போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ சீடை வந்து எண்ணெயில் போட போகிறோம். எப்படி போடணும் பாருங்க. படக்குன்னு போட்டு விடணும். போட்டு நீங்கள் வந்து கிண்டக்கூடாது, அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுணும். கொஞ்சம் நேரம் விட்டு ஒரு அது பிறகுதான் கிண்டணும். கொஞ்சம் அப்படியே ஸ்டவ்வை ஏற்றி வச்சுட்டு கொஞ்சம் கழிச்சு தான் கிண்டணும், உடனே கிண்டக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, எண்ணெய் வந்து கீழே இருக்குது, சீடை வந்து மேலே இருக்குது. இந்த மாதிரி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வெடிக்கிறதுக்கு சான்ஸே இருக்காது. நல்லா இந்த பிறகுதான் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸு கழிச்சு தான் நம்ம அதை கிளறணும். ஃப்ரெண்ட்ஸ், 5 மினிட்ஸ் ஆச்சு, நம்ம வந்து லேசாக கிளறி விட்டுக்கலாம். இது அப்பப்போ நம்ம வேக வேக லைட்டாக அப்படியே அடியில் அப்படி கரண்ட் இப்படி அடியில் விட்டு இப்படி லைட்டாக கிளறிட்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, இப்போ அப்படியே கொஞ்சம் அப்படியே மங்கி அப்படியே ஒன்றோட வெந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் ரெடி ஆச்சு. இந்நேரம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சரி, ரெடி ஆயிடுச்சுப்போம். சத்தம் கேட்கா, இந்த கலகலன்னு சத்தம் கேட்கணும். கேட்ட பிறகு நம்ம எடுத்து ஒரு அடுத்து ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சீடை ரெடி ஆகிடுச்சு. முறுமுறு சீடை அங்கே சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு. ரஜினி கண்டிப்பாக அப்படி இல்லாமல் நல்லா முறுமுறுன்னு இருக்குது. வந்து உங்கள் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க, நல்லா சுவையாக சாப்பிடுவாங்க, உங்களையும் பாராட்டுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.